எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. என்னோடய பேர் வைரம். நேற்று நைட்டு நல்லா மழைங்க, சரியான மழை, தண்ணியாக ஊற்றிருச்சு. ஆனால் அந்தளவுக்கு ஈரம் தெரில. சரி வாங்க நம்ம உள்ளே போய் கடை கடைன்னு ஆரம்பிப்போம். எனக்கு தெரிஞ்ச நல்ல மழை தான் பெஞ்சு, இங்கே ஈரமாக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கும் அப்படி தெரில வேற. ஏன் தண்ணியே இல்லையா உங்களுக்கு? தண்ணியே இல்லாத மாதிரி இந்த அங்கனங்கன கலங்கின தண்ணி தான் குடிச்சு பழகிருக்கீங்க. கலங்காத்தால் எருக்களை டேஸ்ட்டு தானா? நம்ம டைனோசர் டெய்லி இந்த எருக்களையை கடிச்சு கடிச்சு காணி விண்ணிச்சுப்பா. நீ வா, நல்லா எருக்களை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல. என்னத்தை பார்க்குறீங்க? அது துணி தானே? துணியை பார்த்தா சிவப்பாக இருக்கிற பார்த்து மிரள்றாங்க. ஏய் விக்க பாண்டி, நடரா, அவன் கடிக்க போதுரா. து து பார்த்து து 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 கடிக்க போறேன். ரெண்டு பார்க்குறான், போடா ஒன்றும் செய்யறா, போடா அதனால் துணி கடிக்க போகுது. அண்டே தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஏறிக்கிட்டே வருதுன்னே. தண்ணி நல்லா ஏறிச்சுங்க. இன்னும் ஒரு மழை பெஞ்சுன்னா நண்டு நிற்கிற தாண்டி மேலே வந்துடும். அடுத்த ஒரு மலைக்கு அடுத்த ஒரு மலைக்கு வந்துடும். இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஆடிக்கு வந்து பிடிச்சிருங்க. உமிச்சி போகலாமா? பழுனே அங்கிட்டு தண்ணி இந்த பக்கம் திரும்பி வா. அப்படியே 9 மணி போகலான்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஒரு காமி நேரத்துக்கு மழை பெய்யும், டக்குன்னு நின்றுடும். அடுத்த ஒரு காமி நேரத்துக்கு லீவு, அடுத்த ஒரு காமி நேரத்துக்கு பெய்யும், அடுத்த ஒரு காமி நேரத்துக்கு ரெஸ்ட்டு. அப்படி மாற்றி மாற்றி பெஞ்சிச்சுங்க. அப்படியே ஒரு 1.5 மணி நேரம் பெஞ்சிச்சு. அதனால் ஈரம் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு லைட்டாக தான் இருந்திருக்கு, மற்றபடி நின்றுச்சு. ஆனால் இடி மின்னலுக்கு டம்மு டும்முடு சரியான விழுந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு தேனி பக்கம் தான் சரியான மழையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நண்பர் 2 நாளாக கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, என்னென்னா டைனோசோர் எத்தனை மாதிரிச்சேனா அப்படின்னு கேட்டார். கன்னிக்குட்டி எத்தனை மாதிரிச்சேனு கேட்டார். அவருக்கு நான் கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், டைம் கிடைக்க மாட்டேன்னு. எனக்கு சரியாக தெரில நண்பா, ஏன்னா எந்த மாதத்தில் பெரியவன் நம்ம பெரிய அமைச்சர் முன்னாடி இருந்தால அவள் விற்கிறதுக்கு 1 மாதம் முன்னாடி ஆட்டுக்கு பெரியவனுக்கு விழுந்துச்சு, அது எனக்கெல்லாம் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே சென்னையாகிருச்சு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு செம்பரி ஆட்டில் ராஜ் செவலர் இருக்கலாம், அந்த மாதிரி செவலில் ஒரு கடை ஒன்று நம்ம விளையாட்டு கடையில் ஒன்று இருந்துச்சுல, அந்த ஒரு எட்டையவர் கடை ஒத்தகூர் கணா, அது நம்ம டைனோசர் மாதிரி ஹைட்டு. அந்த ஆடுக்கு கடைக்கு விழுந்தோ, இல்லை 100 வெள்ளை கடை நம்ம கடைங்கடா சண்டை பிடிச்ச ஒரு காட்டு மேச்சில் அந்த கடைக்கு விழுந்தோ, இல்லை நம்ம பெரிய அமைச்சர் குளிச்சோ, எனக்கு சரியாக தெரிலங்க. அதான் எனக்கு சரியில்லை, எத்தனை மாதம் தெரில. ஆனால் பவிர் கீழே இறங்கிருச்சு, பைய கொஞ்சம் எல்லாருமே போட ஆரம்பிச்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு மேபி அடுத்த மாதம் ஆணி கடைசியில் கூட ஈனாலும் ஈனலாம், அப்படியாத்தே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சரியாக எனக்கு கன்ஃபார்மாக தெரில. இது வந்து பை வந்து டக்குன்னு இறக்கிறது. அதே போல் கன்னிக்குட்டி எத்தனை மாதம் என்ன கேட்டிருந்தா, கன்னிக்குட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் நல்லா பை போட்டுருச்சு. இந்த மாதம் கடைசி இல்லாட்டி ஆணியோட முதல் வாரம் அந்த இதுக்குள்ளே போட்டிருந்தா நல்லா பை இறக்கிருச்சு. பகுரும் கீழே இறங்கிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதத்துக்குள்ளே என்ன ஈன்றும் நல்லபடியாக ஈன்றால் அவனுக்கு சரி தான். ஆடு காடு ஒன்று முட்டை விடாமல் தான் பார்த்துக்கிறேன். இருந்தாலும் இதுதான் அங்கே உள்ளே போய் முண்டிக்கிறது. வளைச்சி வளைச்சி முட்டுறாங்க. என்ன என்ன வேணும்? அண்ணன் தானே மரத்துக்கிட்டே வந்து நின்றாலே போதுமே, போய் மேய்ங்க. எல்லாத்தையும் போதும் ஒன்று சேர்ப்போம். நாட்டுக்கரில் இலை வேணுமா? இன்னும் இலை வேணுமா உனக்கு? அதுக்கு தான் பார்க்குறியே, ஏதாவது எக்கு போட்டு எக்கு போட்டு பார்க்குறா. வேண்டாம், மரத்தில் ஏற்றி விட்டுருவேன். மரத்தில் ஏற்றி விட்டு நீ பாடு தின்னு. மரத்தில் வேண்டாம் ஏறியா. தரையெல்லாம் நல்லா குழு குழுன்னு சில்லுன்னு ஆயிடுச்சுங்க. ஹீட்டாக இருந்த தரையெல்லாம் ரொம்ப குழு குழுன்னு ஆயிடுச்சு. இனிமேல் ஆட்டுக்கு வந்து கழிச்சல் அவ்வளவு வராதவே வராது. முக்கியமாக செம்பிளி ஆட்டுக்கு தான் அதிகமாக கழிச்சல் வராதுங்க. அந்த சூடெல்லாம் தணிஞ்சிருக்கும். என்ன பச்சைக்கு வேண்டாம் கழியும், மற்றபடி எதுவுமே கழியாது. எதுக்கு இங்கேயே நட்டீங்க? எங்கிட்டு போக முடியும் பண்ணுற மைக்கிலே அப்படியே இப்படி திரும்புங்க. பாண்டியா காய அடித்தாலும் இருக்கிறாலும் விரட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் கண்ணுமே மகளை மேய விட மாட்டேன்றாங்க. ரெண்டு பேர் வேன் மூலியெல்லாம் விரட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. போய் இங்கிட்டு தாங்க கொஞ்சம் சுத்த போகணும். இப்படி தான் கொஞ்சம் நல்லா குடியாக இருக்குது. நம்மளும் 2 நாள் வயக்காடு பக்கம் போகலை. நேற்று மருந்து அடிச்சனால போக முடியாமல் போச்சு. ஆனால் மழை வந்துருச்சு, இன்னும் போகலாம். ஆனால் அங்கிட்டே எனக்கு தெரிஞ்சு நேற்று வயக்காடு போய் மேட்சில் விட இந்த பக்கம் நல்லா மேட்சில் ஒவ்வொரு நம்பிட்டாங்க. நேற்று கரெக்டாக ஒரு 3.5-4 மணிக்கு ஒரு ஃபுல்லாகிடுச்சு. நேற்று நான் 5 மணி வரைக்கும் சும்மா அனுப்பாடிக்கிட்டே இருந்தேன். காரணம் வீட்டுக்கு தொழுவு ஈரமாக போகணுண்டு. நினச்சி எங்கிட்டு மேய்ப்போம், சாயந்தரம் போனால் அங்கிட்டு போவோம். ஏன்னா திருப்பி திருப்பி மழை வெய்ய, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மழை வெய்ய, அப்படியே பச்சை பச்சையாக இருங்க. எப்படியோ ஒரு 6 மாதம் நல்லா பச்சையாக இருந்துச்சுன்னா கம்மா சும்மா கம்மா அரைக்கம்மாவோட பெருனாவை போதும். எனக்கு கேட்டால் முழுக்கம்மா பெருகுனா யாருக்கும் எந்த யூஸும் இல்லை. அரைக்கம்மா பெருகுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆடு மாடு மேய்க்கலாம், நெல் வயக்காட்டில் போருங்க போட்டுக்கிட்டே இருக்கலாம், எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஃபுல்லாக முள்ளாக முகிச்சுன்னா அம்படித்தான் தண்டனக்காக தான். 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த மரத்தில் கிட்டத்தட்ட எம்புட்டு நெத்துருந்துச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-150 இருக்குங்க. 150 கூட இருக்குது, 130 கூட இருக்கும். வெள்ளாடு செம்பரி ஆடு எல்லாம் சேர்த்தா சொல்கிறேன். எம்புட்டு நெத்து கிட்டத்தட்ட 1 மாதங்க. இந்த கொப்புளியும் கிட்டத்தட்ட 2 வாரம் கிட்டே இருந்துச்சு. இந்த கொப்புளியும் ஒரு 1.5 வாரம் இருக்குது. மேலே உச்சில தாங்க 2 வாரம் கிட்ட நல்லா நெத்து அடைஞ்சி, நல்லா ஊதுக்க ஊதுக்க ஊற்று விட நல்லா பசங்க எல்லாத்தையும் வெள்ளாடு. அந்த மரம் எப்படியோ நெத்து தாங்க காப்பாற்றுச்சு. மரத்தை யாரையும் வெட்டலை, ஆனால் நெத்தை மட்டும் ஊற்றுட்டே இருந்தோம். வெட்டுறது யாருமே இந்த பக்கம் யாரும் வெட்டலை அவ்வளவு. ஏன்னா வெட்டுறாள்லாம் இப்போ ரிட்டையர் ஆயிடுச்சு. பழைய ஆள்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டினதுங்க. அந்த கொப்பில் வெட்டிவிட்டாங்க, இந்த கொப்பை வெட்டிவிட்டாங்க. அதுலேருந்து வெட்டுறது யாருமே இல்லை. ஆனால் மதம் அதுலேருந்து பாதுகாக்கப்படுகிறது. நெத்து மட்டும் காற்றுக்கு அடிக்க விழுகும். அதோடு சரி,
நெத்து திண்டாலே போதுங்க, மரத்தை கொப்பதுக்கு வெட்டிக்கிட்டு நெத்து ஒரு மாதம் நல்ல மேட்சாக நெத்தா திண்டு பையனுக்கு ப்ரோட்டீன் சத்தியம் கொஞ்சம் சும்மா ஏற்றணும், அவ்வளோதான் ஏற்ற முடிஞ்சு. என்ன அடம்பளை கொஞ்சம் தாங்கிறதுக்காக தான் இந்த நம்ம ரோலெக்ஸ்லாம் நல்லா கொடுத்து திங்க விட்டேன். ஏன்னா அது மொத்தம் உசுறு இல்லாமல் இருந்தேன் மலையில் மேய்ஞ்சி, இப்போ கொஞ்சம் உசுறு பிடிக்க வச்சு கொஞ்சம் சும்மா ரொம்ப முடியாப்பில் கிடந்து தான் பழக்கி விட்டேன். நண்டெல்லாம் நல்லா நெத்தா திண்டா, அது சும்மா சொல்லக்கூடாது. என்கிட்ட ஓடி ஓடி தெரியாமல் தெரியாமல் திண்டு அடி வாங்குவா, இங்கிட்டு போவா அங்கிட்டு போய் பக்கத்து ஊருக்கு அம்மாக்கெல்லாம் அவன் போவேன், அங்கிட்டும் நல்லா தின்ன விட்டான். என்கிட்ட வந்த விட்டேன் நல்லா வருஷம் நெத்து. இந்த நண்டே நண்டாக்கா நண்டாக்கா வண்டாக்கா இன்னும் ஒரு மாதிரியா இருக்கா வந்ததுலேருந்து. ஏய் என் பின்னாடி யாரும் வராதிங்க, தள்ளுறா தள்ளுறா தள்ளுறா, காலை காலம் மிதிச்சுக்கிட்டாங்க, பூரா முள்ளாக இருக்கா அங்கிட்டு, இங்கிட்டு வராதிங்க வராதிங்க, முள் சொன்னாத்தையிலும் வராத, என் பின்னாடியே வராங்க. எங்கிட்டாவது நெத்து இன்னும் நெத்து நெத்து நினைக்கிறீங்க, நெத்து இல்லை காலையா போச்சு அவ்வளோதான், இன்னும் நம்ப வராங்க ஒரு பின்னாடி கொடுத்து போய் நம்ம வெள்ள மாட்டேன் போய் மேய்கிட்டாங்கிட்ட ஆளுக்கு ஒரு பக்கம் மேய்கிட்டா. மொத்த மொதல் மழை பெஞ்சிச்சு வரும் இந்த மாதம், சித்திரை மாதம் கடைசியில் பெஞ்சிடும். அதுக்கே அந்த ஒரு மலைக்கு வாப்புன்னு வந்துருச்சுங்க, அந்த ஒரு மலைக்கு தாங்க வாப்புன்னே வந்துச்சு. ரெண்டு மூணு சின்ன குட்டியுமே வரிக்குதிரம்மானுக்கு, நெத்து போட்டு மானுக்கு, அது போக நம்ம தென்னாவட்டு பிள்ளைக்கு, ஸ்கைஃபால் பிள்ளைக்கு. இப்போ அப்படியே ரெண்டே நாளில் மாறிச்சுங்க, நான் கூட மருந்து போகலான்னு இருக்கேன், ரெண்டாக அந்த மஞ்சள் வேப்பனை தொட்டு வச்சு சரியாயிடுச்சு. அதனால தான் நேற்று நம்ம வயக்காட்டு பக்கம் போக முடியல, நான் மருந்து அடித்தாங்க, இங்கிட்டு சோளம் போட்டிருக்காங்க, சேவப்பு சோளத்துக்கும் அடிப்பு அடித்தாங்க. அது போக அந்த நெல்லுக்கு கண்டிப்பாக அடிப்பாங்க, ஏன்னா மழை பெய்யத்துக்கு திருப்பியும் பச்சாலை வரும், அப்போ அடித்த சரியாயிரும். அதனால தாங்க காட்டு மசாலா அதிகமாக போக மாட்டேன், காட்டில் போனால் நல்லா சத்தான குலைகளாக இருக்குது, சாப்பிட விட்டால் ஆடு நல்லா தேரும். ஆனால் வாப்புன்னு ஒருத்தர் வாப்புன்னு வந்தால் சரியாக மேய முடியாது. சின்ன மாண்டுந்தவர்கள் இந்த மாண்டுகளுக்கு தான் வந்துச்சு, இந்த இப்போ இவனுக்கு வந்துருச்சுங்க. ஆனால் ரெண்டு நாள் புண்ணு அதான் பட்டு போய் ஆறிச்சுங்க, முந்தானத்தை வந்துச்சு நேற்று பட்டு போயிடுச்சு ஆறிச்சு. இப்போ பெரிய அந்த அடமலைக்கு வர மாதிரி புண்ணா மாதிரி தெரில, காட்டு மேய்ச்சல் போனால் நல்லாயிருக்கும். ஆனால் வளச்சி வளச்சி சுற்றி சுற்றி மருந்து அடிக்கிறாங்களா, கண்டிப்பாக ஆடு மாடு கிட மாடு அதிகமாக கொண்டு போக மாட்டேன்றாங்க. அந்த புண்ணு கிட மாடுக்கு வா புண்ணு வராது, அது காக்கானா வருது. இந்த வெயில் காலத்தில் காக்கானா வெயில் வெயில் காண வெக்கானான்வாங்க, அது கூட வருது. அந்த வெயில் காலத்தில் இந்த காட்டு மக்கம் மக்காச்சோளம் அழிஞ்சிக்க பக்கம் போவாங்க, அப்புறம் பக்கத்தில் எந்த நெல்லுகள் போட்டு அடித்தா அந்த மாதிரி வருதுங்க. நெல்லுக்குன்றதில் நெல் மிளகா வெண்டி வெண்டைக்காய் அப்புறம் புடலங்காய் எதுக்கு போட்டாலும் மருந்து அடிக்கனால வந்துருங்க. எப்படியோ ஆடு மாடுக்கு மட்டும் எப்படியோ பாப்புன்னு ஓட்டிக்கிறது, ஆனால் இவளுக்கு வரல, இவங்க அண்ணனுக்கு தான் வந்துச்சு, இவளுக்கு வரல. நல்லா மணல் தண்ணி சுத்தமான தண்ணி குடிங்க, நல்லா டேஸ்ட்டாக ஃபில்டர் பண்ணியிருக்கோம். யாருப்பா அது ரெண்டு மகளா ரெண்டு மகன் மூத்தவளா அங்கிட்ட நீ குடிச்சு பழகிட்டேன் அப்படியோ, வேறு வழியில் குடிச்சா ஆகணும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். பண்ணிலாம் உழைப்பிருக்கான்னு பார்த்தா ஆனால் உழப்புலங்க, நல்லா இருக்கு. எப்படி இருக்கே இன்னைக்கு தான் பிடிக்கிட்டா ரிவி சொல்லு. ஆ இங்கே வர்றே இன்னடி அங்கிட்டு திரும்பிட்டேன், நல்லா முத்துற மஞ்சத்தி குழந்தை மொழி, ஆனால் நல்லா ஈரமாக போச்சு, இல்லாட்டி நல்லா முறுக்கணக்கு கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்கு திரும்பாங்க. பொழுதுனே உனக்கு வேணுமா, இந்தா பொழுதுனே எங்கே ஒரு காய் காய் திரும்பியா, மஞ்சத்தி காய் டைனோசர் தான் திரும்பா, நீ மோந்து பார்க்க தின்றா திரும்பியா வர்றா கடி கடிந்தா ரிக்கி பாண்டி பாங்கிறேன் வாடா தின்னு ஆம்பளை பையன் இறந்தாரி புள்ள வாடா தாண்டி வா, இளந்தாரி புள்ள எதுன்னு தின்னனா மோந்து பார்க்குறான் பாரு என்ன. ஆ அப்படி தின்னு அப்படி தின்ண்டு பெரிய அழகாக போர், கொம்பு தான் வளர்ந்துருக்க அறிவு வளர மாட்டேன்னு வடக்கு மட்டி ராமசாமி இறக்கி பாண்டி தின்றா வெண்மாடா இந்த பிச்சு கொடுக்குவா. எங்கள் ஒருத்தி வந்திருக்கா என் முன்னாடி எனக்கு கொடுக்குற கொடுன்றா, அந்தா கருவச்சி மகா தின்னுப்பா நீங்கள் தின்னுப்பா அவன் தின்றாங்க ஒரு வெளியே தெல கூட பிடிச்சி அமுக்கி விட்டுருவேன் பாரு, உள்ள தான் அமுக்குவேன் தின்னு தின்னு மஜந்தி காய் தின்னு முடிஞ்சியாது கடிக்காத. என்ன உனக்கு வேணுமா ஸ்கைஃபால் மகளே, இந்த அன்றைக்கிது இல்லை இந்த செந்தடி தாங்க கடிக்கிற ஸ்டேஜ், இனிமேல் தான் அது கொடியாகும், இந்த ஸ்டேஜில் தான் இப்போ எல்லா குட்டியும் நல்லா திண்டு பழகும். நேற்று இதே டயத்தில் தான் அங்கிட்டிருந்து எறும்பு மாடை கிராஸ் ஆச்சு நம்மளை, இன்றைக்கி என்னமோ காணும் சத்தமே காணும், ஓ மழை பெய்கிறதுக்கு அப்புறம் தான் வர முடியாது போல அந்த பக்கம், எனக்கு தெரிஞ்சு ஈரம் இருக்கனால. இன்றைக்கி என்னடாண்டா இன்றைக்கி கொடியும் மேயலை, இங்கிட்டிருந்து வந்தால் இந்த ரெண்டு மூணு செந்தடி தான் கிடச்சாங்க, காலையில் எந்த பச்சையும் கடிக்கல, நானும் மடக்கி மடக்கி பாட்டுறேன் நேரம் அந்த மூளையை பிடிச்சி போகிறாங்க. அந்த விசப்புள் பக்கம் என்ன இருக்குன்னு தெரில, அங்கே அரிசி கோலம் இருக்கா அந்த இதுக்காக போகிறாங்க. இங்கேடா வரீங்க முந்திக்கிட்டு நீயும் கண்ணு மையே இந்த வரி குதிரை எங்கே வர, ஏ வட்ட செய்யல வந்துட்டு போகிறேன் வரி குதிரை எங்கே வர, உன் பேர் இவ்வளோ பெருசாக பேராக இருக்குது, சர்டிஃபிகேட்டில் எப்படி போட, ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் போடணும்ல, எப்படி போட வட்ட செய்யல, இந்தா இங்கே ஒரு வெள்ளிக்கண்ணு வச்சுருந்தேன் இங்கே வர்றீன் தா, இந்தா வெள்ளிக்கண்ணு இங்கே வர்றீந்தா இந்தா கண்ணை பார்த்தீங்களா வெள்ளிக்கண்ணு அழகி அழகிய வரி குதிரை கற்றும் போது அப்படியே செல்ல கற்று கற்றுப்பா, அப்படியே ஒன்றும் தெரியாப்பா அப்பா வணக்கா மே பேகுசார்ன்ற மாதிரி மேண்டுப்பா. அவர் கச்சா மாதிரி ஒரு மூலையில் கத்திக்கிறான், அவன் எங்கிட்ட போயிட்டாங்க, இவங்க எங்கிட்ட தண்ணி கிட்ட வந்துட்டாங்க, இன்றைக்கி என்னமோ அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கெங்கே என்ன கொண்டு வந்து உசுறு எடுக்கிறாங்க, பாதை எங்கே கிடக்கு நெத்து நெத்துன்னு உசுரை வாங்குறாங்க, பொதுவாக எல்லாம் உள்ளே போகிறாங்க. உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு தெரியாதுங்க, ரொம்ப அடைச்சிருக்கு. இந்த ஒரு முள் தான் எங்கிட்டும் முள் வெட்டாமல் போட்டாங்க, அதனால தான் இந்த இடத்துல நிறைய நெத்து கிடக்கு. கொஞ்சம் மேய்ச்சல் இல்லாத காலத்தில் இந்த நெத்துலேயே நிறையா திங்க விட்டேன் பசங்களை,
இதாக இருக்குல்ல பாதை, இதாக எறும்பு மாடு வந்த பாதை. இதுலேருந்து தான் டெய்லி ஏறி வரும் தண்ணிக்குள்ளே. இதில் நம்ம இந்த பசங்க எங்கிட்ட தான் போய்ப்பாங்க. போ அண்ணா, அது நம்ம பசங்க தான், திருச்சா தான் தண்ணி குடிச்சிக்கிருக்காங்க. அந்த உள்ளே தண்ணி குடிக்கவே இடமில்லைண்டு. ஓ ஆமாம், போடுங்க தண்ணியே பார்க்காத மாதிரி. எங்கே வந்து எங்கள் தண்ணி குடிச்சிக்கிறீங்க பாரு. அவட்டே கொஞ்ச நேரம் நிழல நல்லா ரெஸ்டடு. என்ன ஏ ஸ்கை ஃபால் மகளே, எங்கே வரீங்க? நேராக போகிறீங்களே, ஓம்பூச்சி பின்னாடியே போகிறீங்க. எங்கே போகிறாங்க நேராக? நீ வாடா மைக்கிள். மைக்கேல் எங்கே வர? நெத்துவன் மடா, நெத்துவன் மடந்துடா மைக்கிள். போயிட்டே அதுக்குள்ளே நீ தின்னு கரை வச்சு மாலை போயிட்டான். இங்கே இருந்தா மைக்கிளே உனக்கு கொடுத்தோன்ன எல்லாம் வர பார்ப்புறாங்க. நல்லா கோரப்புள்ளு ருசியாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எவனும் மேலே ஏறுறதே கிடையாது. எப்படி உட்காந்துக்கிட்டு பார்க்குறாவாரு. நல்லா என்னமோ என்ன இது கொஞ்சம் டூரிஸ்ட் வந்துருக்கியா கரை வச்சு. இந்த புல்லு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போல. அது இன்னும் அவங்களை கசக்குது போல. இன்னும் பச்சை இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும் போல. மழை வந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நாளைக்குள்ளே ஏறிடுவாங்க. இப்போ ஒருத்தனை ஏறி ஏறி இறங்குறாங்க. வச்சு மகளே, என்ன உனக்கு வேணாமா கோரப்புள்ளு? இல்லாட்டி எங்கிட்ட கொடியே கிடைக்க வேண்டியது. கருவச்சு போலே, இங்கே வர்றி, நடந்துக்கிட்டே போகிற. எங்கே வர போகிற? நடந்துக்கிட்டே போகிற. இந்த நேற்று பிறந்தவன் நம்ம கச்சா மக சின்னவன், அவன் கேடாதான் கொடி கிடி கடிக்க முடியும். ஒரு கொடி கிடி எல்லாத்தையும் கடிச்சு பழகிட்டாங்க. அவங்க அம்மா தேடமாட்டா, பாலும் தேடமாட்டாருன்றது. இதாக கடிக்க ஒருத்தனைப்பா தனியாக குடிக்க சரியாக போகுது. இவங்களும் சின்ன மாட்டுக்கு நல்லா கடிக்கிறாங்க, சும்மா சொல்லக்கூடாது. இந்த அந்த இந்த தான் எதுக்குமே ஆக மாட்டேங்கிறது. சேம்பளுக்கு 2-3 கோடியை எழுத்து பார்ப்போம். திங்கிறாயெல்லாம் இல்லை இன்னும் கொஞ்சம் முத்தனமானு தெரிஞ்சிடும். இங்கே நல்லா 2-3 கோடி எழுத்தா தான் பசங்க திம்பாங்க. நல்லா பெரிய கொடி இது. உழுது உழுது மொத்த பவரே ஆடுது. ஆனால் பழுதே பழுவும் தின்றான். காய கடிக்கிறானான்னு தெரில. இருங்க வர்றாங்க, வர்றாங்க. பா பா பா, பார்த்துட்டாங்க. இரு வர்றேன், ஒரு இடத்துல போட்டுக்கிறேன். இந்தா தின்றாங்களான்னு பார்ப்போம். இலையை கடிக்கிறாங்க. இருந்தாலும் மேலே ஏறினா பார்த்துனா தின்னுருவாங்க. கடி அப்படி இலையை கடிக்கிறாங்க. ஆனால் பசி இருந்தால் தான் கடிக்கிறாங்க. இந்தா கடிச்சிட்டு 2 வாய் கடிச்சிட்டு போகிறாங்க. இன்னும் அந்த கையில் பிசு பிசு தன்மை இருக்குங்க. அந்த பசை விட்டுது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் முத்தணுங்க. அதான் கடிக்கிறேன். இந்தா ஒன்று ஒன்று கடிச்சு கடிச்சிட்டு இருந்தால் திரும்பிட்டாங்க. ஒரு படுது சும்மா ஆசைக்கு 2 வாய் கடிக்கிறேன். அவ்வளோதான். நீ கடிக்கலையா? வா வா, யாரை விட்டுட்டு வந்தேன்? நண்டு மகா, 2 பேர் நண்டு மகள் மகானா? கண்ணுமே மகளா? 2 பேர் எப்படியோ தலையை கலந்து 2 ஆளுங்க. ஏன் நண்டு மாலை? 2 பேரும் அப்படி தாங்க இருக்காங்க. தனியாக போகிற ஆளுக்கா தனியாக வர்றது? நண்டு மாதிரியே பழகிட்டாவரு. வர்றாவரு, முன்னாடி வருவா தங்கச்சி, பின்னாடி வருவா அக்கா. 2 பேரும் ஒரே இனம் தான். இன்றைக்கி என்னமோ இடிமின் மழை இருக்குண்டா. அப்போ ஒரு சில இடங்களில் இடி மின்னலோட மழை இருக்கும், ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் சேர்ந்து மழை பெய்யுண்டாப்புல. ஆனால் நம்ம மதுரை பக்கம் இப்போ மேப்பில் பார்க்குறேன். இப்போ மணி எனக்கு தெரிஞ்சு 2-3 மணிக்கு மேலே மழை காட்டுது. எனக்கு தெரிஞ்சு வரும்போது சுற்றி சுற்றி தேனி, திண்டுக்கல், காஞ்சிபுரம், மதுரை இந்த 2-3 மாவட்டம் சொன்னாங்க. அதே போல் மழை வந்தாலும் வரலங்க. மகந்தா இந்த மூலையில் இறங்கிடுச்சு. இது வந்து கிழக்கு மூலை, விருதுநகர் அப்போ ஏறுது ஏரியா. இது வந்து தேனி. இங்கிட்டு வந்ததுதான் கொடைக்கானல் பக்கம். எனக்கு தெரிஞ்சு எந்த பக்கம் வந்தாலும் மழை வைங்க. இன்றைக்கி நல்லா மேகம் ஏறி இருக்கு. மழை வந்தாலும் வரலாம். பசங்களை நல்லா வகுத்து அனுப்பிட்டு வீட்டுக்கு சட்டுப்புட்டு கிளம்பி ஓடி போயிடணும். இன்றைக்கி அம்பர்ல அவர் எடுத்துக்கிறான் போயிட்டு. நான் இதே மசாலாட்டாக உட்காந்துட்டேன். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, பசங்க நல்லா மேய்ச்சிட்டாங்க. தண்ணிக்கு விட்டாச்சு, நானும் சாப்பிட்டாச்சு. நான் அடுத்து நம்ம அவங்கள ஏதாவது நல்ல பக்கத்தில் நல்ல பச்சை புள்ள இருக்கிறத கொண்டு போகணுங்க. சொல்லி வாய மூடலைங்க. குமுறு ஆரம்பிச்சிச்சு. இறங்கிருச்சிங்க, நல்லா சர்னு இறங்கிருச்சுங்க. குமுறு தானே உங்களுக்கு கேட்காது. எனக்கு தூரத்தில் இருக்குது ஃபோன். ஃபோன் மைக் கொஞ்சம் இதாகத்தே இருக்குது. வந்துருச்சுங்க. என்ன தெரிஞ்சு 3 மணிக்கு மேலே நல்லா இறங்கிடும். எப்படி இன்றைக்கி பலத்த மழை இருக்குங்க. நேற்று இடி மின்னோட சரியான மழை இன்றைக்கி வரும். எப்படி ஆடி காற்று சேர்த்து அடிக்கும். பசங்களை சேஃபாக கொண்டு போகிறது நம்மளோட வேலை. அறுவரையை மேய்ஞ்சாலும் வெள்ளாடுக்கு பிரச்சனை இல்லை. மழைக்கு மட்டும் மாடு இருக்கக்கூடாதுங்க. மாடுனா பிரச்சனை இல்லை. கிடமாடு ஏறுமான்னா ஆடு நனைஞ்சாலும் போச்சு, காத்தடிச்சாலும் போச்சு. நடங்க போங்க. தண்ணியை ஊட்டி நடுக்கலப்பில் போய் தின்னுங்க. போங்க. நின்ட்டா பொழுது போக போகுது. அவ்வளோதான். இன்னும் வெயில் அடிக்காது. கூடு கூடு கூட தண்ணியை ஒட்டி போங்கடாண்டா. முள்ளை ஒட்டி போகிறாங்க. எங்கிட்டு போச்சோன்னா எங்கிட்டு போகிறீங்க? நான் ஒரு பிளான் போட்டால் நீங்கள் ஒரு பிளான் போடுறீங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறதாண்ணா. வெட்டு, எப்போ ரெஸ்ட் எடுக்கிற? மழை வரப்போகுது. போங்க. போக மனசு இல்லையா? ஆ வேணாம்மா. ஒரு இலைக்கிறது ஒரு யாய ஆத்தே. என்ன நாயை விட ரொம்ப நாக்கத்தோக்க விட்டுக்கிருக்க. நீ என்ன, நீ பேசாமல் இல்லைங்க. அப்போ கருப்பு தோலெல்லாம் நண்டுங்க. இங்கே வெயில் கார் வர வேணாம். அவங்க கூட எங்கிட்டும் போய் தண்ணி குடிக்க குடிக்கலாம். மேயும் மேயட்டும். கிடைத்தாங்க. நல்ல புல் கிடக்குங்க தான் இருக்கா. சூப்பராக நண்டு கலப்பு நல்லா வளர்ந்துருக்கு. பசங்க இதிலே ஒன்று ஒன்று தலையை தலையாக கிடைச்சாலே போதும். எனக்கு தெரிஞ்சு நல்லா மழை இறங்கிருச்சு. 3 மணிக்கெல்லாம் இறங்கிறேன். சட சட சட்டம் இறங்கிறோம். அதுக்குள்ளே பசங்களில் 5 தூரம் கொண்டு வந்துட்டேன். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் கொண்டு வந்துட்டால் ஊருக்கு பக்கத்தில் வந்துடலாம். அப்போ ஓடி போயிடலாம். இங்கே மேகம் சொல்லுது, தம்பி ஓடி போயிரு, பொழைச்சி போ. இன்றைக்கி ஒரு வாட்டி அடிக்காமல் மாட்டேன்றது. என்னங்க நம்மளே வெட்டி போகிறது அந்த மழை. 1-4 மணிக்கு மழை வருமா? இப்போயே வந்து உசுரெடுக்குது. 3 மணி தாங்க ஆகுது. கரெக்டாக இருந்துச்சு. வந்துடும் போல சர்ன்னு ஏறி வந்துருச்சுங்க. ஒரே அட்டப்பா கிழக்க இருக்க மேற்கெல்லாம் போய் நேராக மேற்க முட்டிட்டு திருப்பி கிழக்கையே வருது. அதுக்குள்ளே வரும்போது மழையாக வந்துடும். என்ன நல்லா படுத்துட்டீங்க?
ஆ, வெயில் அடிக்கலையா? பொழுது மகளே, நீ நல்லா அப்படியே தூங்கிட்டேன் வரைக்கும் வெயில் இல்லை. ஏ, சின்ன வளர்ச்சி மகளே, சும்மாவே இது மேய மாட்டா, நல்லா தூங்குறா, பாலே கிடக்கா. இவங்க இது கூட பரவாயில்லைங்க, நல்லா மேயிறா, நல்லா மேய்ஞ்சிட்டு ரெஸ்ட்டு. ஒரு ஓட்டத்தை பாரு, அதே அதே என்ன குத்துறாங்க, எப்படி தான் அவளுக்கு ஓட தெரியல, நம்ம சின்ன வளர்ச்சி மகளுக்கு அவளுக்கு ஓட தெரியல. இந்த எப்படி அப்படி அப்படி எப்படின்றா. மலை எப்படி ஏறி இறங்குச்சு, மழையே வரலங்க, எல்லாம் கலைஞ்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் சொல்ல முடியாது, எப்படியும் 5-4 நேரத்து வந்த மாதிரி சர்ன்னு இறங்கிருக்கு. 4 மணிக்கு வரும்போது பார்த்துக்குருவோம். அது வரைக்கும் நான் பசங்களை கொஞ்சம் நேரம் ரவுண்டாக போட்டுக்குருவோம். அவருக்கு கொஞ்சம் முக்காவது தான் நம்பியிருக்கு டேங்க், இன்னும் டேங்க் ஃபுல்லாக ஆகலை. நீ ஓடலையாடி, நீ ஓடலையா? ஓட முடியாது, உயிர் கணத்துக்குச்சு, தண்ணியை கொடுத்துட்டா ஓட முடியாது உங்களால். பாருங்க, ஒரே அடப்பாக இருக்குது, பார்த்தாடி ஆத்தா ஃபுல்லாக வெளுக்கு. இந்த பக்கம் வெயில் என்னடா இருந்தால் போலத்தை கட்டி கேட்க, வெயில் நல்லா 3 மணி வெயில் அடிச்சு போலத்தை கட்டி கேட்குவேன். வாங்கடா போவா, ஒரு பக்கம் மழை பெய்கிறது, ஒரு பக்கம் வெயில் அடிக்கிறது, வித்தியாசமாக இருக்குது. மழை வந்துடுச்சு, ஊருக்குள்ளே மழை பெஞ்சிக்கிருக்கான். அதனால் நம்ம இப்போயே கிளம்ப வண்டி ஓடிடுவோம். சரி நண்பா, இந்த வீடியோ இதோட படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கா, பிடிக்காதீங்க பே போட லைக்காக போட்டுருங்க. இதே மாதிரி புது வீல பெரிய வீல சந்திப்போமா. ஒரே அடப்பாயிடுச்சு, பாபா ஓடியா ஓடியா ஓடியா, தா 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 தா. ஓகே, நம்மளும் சந்திப்போம், ரொம்ப இருட்டு. வாடா வர போதுரா, வாடா ஓடியா 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 ஓடியா. வெயில் நல்லா அப்படியே தீ போட்டு போட்டுக்கிருக்கு, வா ஓடியா ஓடியா ஓடியா. தான் நண்டே, எப்போ நெத்து பறக்க போகிறா, போ பொறுமையை பறக்கிட்டு வா, சொட்டு வச்சிருச்சு. மாட்டினீடி இன்னைக்கு நீங்கள் வாங்க, நல்லா மேய்ஞ்சிக்கிட்டீங்க, நான் கெஞ்சினேன், யாரும் வரமாட்டேங்கிட்டீங்க. இப்போ நீங்கள் கிடக்கா இருட்டாயிடுச்சு, பொத்திருச்சு, என்ன கொஞ்ச நேரத்தில் பொத்த பார்ப்புது. வா, எல்லோரும் வந்துட்டா, எல்லாம் எனக்கும் தெரியல, பாதி பேரை காணுமே. வா டா 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 ஓடியா, வா வா வா. பேஞ்சிருச்சுங்க பேஞ்சிருச்சுங்க, சரியாக நம்ம அடைச்சி கொடுத்துங்க. அத்தடி அத்தா ஓடியா 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 ஓடியா, பொத்திருச்சு. உங்களுக்கு தெரிகிறதா, சூரியன் ஒளி மறைந்து கொண்டே இருக்கிறது. ஒரே மயான அமைதியாக இருக்குங்க, சுற்றியெல்லாம் இருட்டாக இருக்குது, மயான அமைதியாக இருக்குது. தெரிஞ்சு காற்று இப்போலாம் லைட்டாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு, அப்படியே சொட்டு வைக்கிது. இருந்தாலும் ஊருக்கு போகிற கொஞ்சம் கரைக்கிட்ட போயிட்டோம்னா நினையாமல் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் உயிரை கொடுத்து ஓடியாரு அத்தே, நீங்கள் நினைய போகிறீடி, நீ மாட்டினீங்க. நீங்கள்லாம் அங்கிட்டு நல்லா மழை சூழ்ந்து விட்டது, நீங்கள் மாட்டினோம் எல்லாம். அடா அடா, நெத்து பறக்க நேரம் இல்லை, நெத்து எப்போ பறக்க போகிறாங்க? உங்களுக்கு நேரம் காலமே தெரியல, நெத்து பறக்க ஆறு இருட்டாயிருச்சு, கண்டு கண்டு தெரியல தெரியல. இல்லை, அந்த பக்கம் நல்லா இருட்டாக இருக்குங்க. ஆத்தா யாத்தா, என்ன 4-5 மணிக்கே எப்படி இருக்குது பாருங்க, சரியான இருட்டு. ஆத்தாடி ஆத்தா, நாடா வா வா, கண்டு தெரியல கத்துறாங்க, கண்டு கண்டு தெரியலையா? ஓட ஓட ஓட, அவ்வளோதான் ஓடு ஓடு ஓடு, வா வா வா, ஓடியா 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 ஓடியா, இந்தா இந்தா வா வா, மழை வந்துருச்சு, முழுகுள்ள இருக்க தெரியாது, ஓடியா 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 ஓடியா. நீ அசாவாட திருறாங்க, சாரா வந்துருச்சு, நல்லா நீ வெளியே வர மாதிரி தெரியல. இந்த வாரு சாரா வந்துருச்சு, மழை டப்பா இருக்கு, ஓடியா 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 ஓடியா, ஓப்பாட வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு, ஓடியா 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 ஓடியா, தா 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 தா, ஓடியா ஓடியா ஓடியா, தா 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 தா. ம், வரமாட்டாங்க.